அலுப்பு மருந்து. அலுப்புனா உடல் வலின்னு சொல்லுவோம். இந்த உடல் வலிக்கான மருத்துவம், உடம்பு வலி எதனால் வருது, உட்காந்த இடத்துலையே வேலை செஞ்சுட்டு அப்படியே போய் படுக்கிறது, குளிக்கிறது இல்லை, ஏன்னா அந்த வலியிலேயே படுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்தும் குளிக்கணும். இது சிலர் வந்து வெறும் தண்ணியில் குளிப்பாங்க, வெந்நீரில் குளித்தா அந்த உடல் வலி போகும், ஊற்று நீரில் குளித்தா உடல் வலி போகும். அதேமாதிரி நீர் வீழ்ச்சியில் குளித்தோம்னா உடல் வலி கண்டிப்பாக போகும், ஏன்னா அதை அடித்து உடம்பில் இருக்க வலி எடுக்கக்கூடியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீச்சல் அடித்து குளித்தாலும் உடல் வலி போகும். இதெல்லாம் இன்றைக்கி யாருமே செய்கிறது கிடையாது. உடல் வலி போகிறதுக்கான முக்கியமான இலை இது நுணா இலை, அரிசி திப்பிலி, அதிமதுரம், நாட்டு சக்கரை, வால் மிளகு, சுக்கு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் வலி, அசதி, அலுப்பு மருந்து சாப்பிட்றோம் நம்ம. இது எப்போல்லாம் வந்து உடல் வலிக்குதுனாக்கா, அதிக உழைப்பு, அதாவது மூளைக்கு வேலை உடம்பு மட்டும் உட்கார்ந்துருக்கும், அல்லது வந்து உடம்பு மட்டும் வேலை செய்யும் மூளை அமைதியாக இருக்கும், இந்த மாதிரி கடின உழைப்பு உழைக்கிறவங்களுக்கு உடம்பு முழுக்க அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து சில நேரம் சாப்பிடுவாங்க, சில நேரம் அசதியில் அப்படியே உடம்பு வலியில் சாப்பிடாமலே தூங்கிடுவாங்க. உடம்பு அதிக வலியில் வந்து சூடு அதிகமாயிரும், அதனால் அவங்களுக்கு எது சாப்பிட்றது, எந்த இடத்துல விழுகிறது அப்படின்னே தெரியாது, அந்த அளவுக்கு உடம்பு வலி இருக்கும். உடனே குளிச்சுட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறப்போ, அல்லது நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மருந்தை குடிச்சிட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கனாக்கா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு இப்போ தான் புத்துணர்ச்சியாக எந்திரிச்சு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி உடம்பை வச்சுக்கிறணும் அப்படின்னாக்கா, அந்த உடம்பு அலுப்பை போக்கணும், உடம்பு அசதியை, அந்த வலியை போக்கக்கூடிய, உடல் வலியை போக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் பார்க்கலாம். எப்படியாப்பட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அந்த உடம்பு வலியை வந்து அதில் மீண்டு வந்தால் தான் அடுத்த நாள் வந்து நம்ம புதுசாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி உடல் வலி இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தொடர்ந்து வலி இருக்குது, அலுப்பு இருக்குனாக்கா, அடுத்த வேலை செய்யவேவும் ஆர்வம் இல்லாமல் போயிடும். உடல் வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். நுணா இலை, இது மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பூ காய் எல்லாமே வந்து சமூலமும் மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்ம இப்போ இலையைத்தான் எடுத்துக்கிற போகிறோம். இலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். உடல் வலியை போக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது திப்பிலி, ஒரு 5 திப்பிலி எடுத்துக்கிறலாம். அரிசி திப்பிலி, வால் மிளகு, ரத்தோட்டத்தை ஒரே சீராக ஓட செய்யக்கூடியது இந்த வால் மிளகு, ஒரு 7 மிளகு எடுத்துக்கிறலாம். சுக்கு ஒரு சிறு துண்டு, ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதை நல்லா இடித்து பொடியாக எடுத்துக்கிறலாம். சுக்கு, திப்பிலி, பால் மிளகு இந்த இடித்த பொடியை ஒரு 150 மில்லி தண்ணி, வெது வெதுன்ற தண்ணியில் கூட சேர்த்துக்கறணும். அதிமதுரம், அதிமதுரம் பொடி கூட சேர்த்துக்கிறணும். இதை பொடியாக பொடிச்சு வச்சுருக்குறோம், ஒரு 2 சிட்டிகை அளவு கூட சேர்த்துக்கிறலாம் அதிமதுர பொடி. நுணான்ற அந்த மஞ்சனத்தி இடித்து வச்சதை நல்லா சாறு கூட கலந்துக்கிறணும், ஒரு 20 மில்லி அளவுக்கு கூட கலந்துக்கிறலாம். ஸ்பூனுனாக்கா 4 ஸ்பூனு அளவுக்கு கூட சேர்த்துருக்குறோம். நுணா இலைச்சாறு கூட
நாட்டு சக்கரை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி கூட கலந்துக்கறலாம். இந்த மருந்தை நீங்க சாப்பிட்டுட்டு தூங்க போறப்போ சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்கனாக்கா உடம்பு வலின்றதே அடுத்து காலையில் நல்லா தூக்கம் வரும். காலையில் எந்திரிக்கிறப்போ உடம்பு வலின்றே இருக்காது. உடம்பு வலி அசதி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து அலுப்பு காய்ச்சல் அந்த மாதிரி இருந்ததுனாலும் இந்த கஷாயத்தை தயார் பண்ணி குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த உடல் வலி அலுப்பு போயிடும். அலுப்பு மருந்து உடம்பு வலி வந்துருச்சுனாலே நிம்மதி போயிடும், தூக்கம் வராது, காய்ச்சல் அடிக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. அது வந்து சரியாக்கணும்னா இதை அப்படியே குடித்தோம்னா உடல் வலி சரியாகும். உடல் வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.